நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல்னா என்ன? தேசிய திறந்தநிலை பள்ளி. அதாவது பொதுவாக வந்து மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடம் சென்று அங்கே படித்து வருவது என்பது ஒரு விதம், அதாவது ஃபார்மல் எஜுகேஷன். இது இன்ஃபார்மல் எஜுகேஷன். அப்படின்னா மத்திய அரசு நடுவண் அரசினுடைய மனித வள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதன் கீழே உள்ள ஒரு சிஸ்டம் இது. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்னென்னா, இப்போது மாணவர்களுக்கு பல விதம் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால ரெகுலராக பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாதவங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க படித்த அந்த 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஆனுவல் எக்ஸாம், அதாவது போர்டு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை. அடுத்தது உடல் நலக்குறைவு, அல்லது ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளிகள் அப்படி சொல்லிடுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய இயலாமை ஒன்று. இரண்டாவது, எக்ஸ்ட்ராடினரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாங்க. ஒரு பேட்மிண்டன் பிளேயர், ஒரு டென்னிஸ் பிளேயர், ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவங்களால ரெகுலர் ஃபார்மல் ஸ்கூலில் டைம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அப்போ அவங்க படிக்கணும் அவங்க. மூன்றாவது, இந்த பல வேலைகள் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் மியூசிக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, செஸ் பிளேயராக இருப்பாங்க, வேறு கேம்ஸில் இருப்பாங்க. அவங்க அதையும் பண்ணிவிட்டு ஒரு முறையான கல்வி தேவையாக இருக்குன்னு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த ஃபார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்க அப்போது நல்லாவும் விளையாடுவாங்க, நல்ல பிளேயராகவும் இருப்பாங்க, நிறைய விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அப்போ அவங்க வந்து இதையும் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அது அகில இந்திய தேர்வுகள்னு சொல்லக்கூடிய நீட்டு, ஐஐடி, நெஸ்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான நிறைய தேர்வுகள் நடக்குது இல்லையா, அதுக்கு தங்களை எலிஜிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்போது அவங்க இவங்களெல்லாம், அதாவது ஃபார்மலாக ஸ்கூலுக்கு போகாமல் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஸ்கூல், ஓப்பன் ஸ்கூல், ஹோம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு தான் என்ஐஓஎஸ். அடுத்தது என்னோடய பாடத்திட்டம் என்னன்னு ஒரு கேள்வி வரும். சிபிஎஸ்சிக்கு இணையான ஒரு பாடத்திட்டம், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்சிஆர்டி சிலபஸினுடைய மறுவடிவமாக என்ஐஓஎஸ் சிலபஸை சொல்லலாம். இதற்கான நூல்களை அந்த என்ஐஓஎஸ்ஐ கொடுக்கும், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ஐஓஎஸ்ஐ கொடுக்கும். அதே மாதிரி இதற்கான ஆன்லைன் ஃபெசிலிட்டியெல்லாம் என்ஐஓஎஸ் வெப்சைட்டில் இருக்குது, அதுக்கான நோட்ஸ் அண்ட் லெசன் எல்லாமே இருக்குது. மிக குறிப்பாக இந்த என்ஐஓஎஸில் வந்து அகடமிக் ஸ்ட்ரீம், ரெகுலர் அகடமிக் ஸ்ட்ரீமில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. எந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் அந்த விதிமுறைகளின் படி எடுத்துக்கலாம். 12th முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னால், இங்கே நம்ம மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஆர்ட்ஸ், சயின்ஸ், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இது போலவே சயின்ஸ் சப்ஜெக்டும் படிக்கலாம். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ப்ராக்டிக்கல் இன்வால்வ் சப்ஜெக்டும் படிக்கலாம். ப்ராக்டிக்கல் இன்வால்வ் சப்ஜெக்ட் எப்படி படிப்பாங்கன்னா, என்ஐஓஎஸ் அந்த ஸ்டடி சென்டரில் அதுக்கான பயிற்சியை கொடுப்பாங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலில் இருக்கக்கூடிய அத்தனை இருக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக நம்ம வந்து இந்த ஒகேஷனல் கோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய ஒகேஷனல் பசங்களுக்கு கொஞ்சம் தொழில்முறை கல்வி தேவைங்கிறத இந்த நாளில் நம்ம வந்து பேசுகிறோம். நடுவண் அரசு அதை பற்றி பேசுது, மாநில அரசை பற்றி பேசுது, அதாவது படிக்கும்போதே கூட வந்து கொஞ்சம் தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டோம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ஐஓஎஸில் வந்து பிகினிங்லேருந்தே N number of vocational courses like painting, drawing and beautician course, web designing course, computer hardware, electronics course, இந்த மாதிரி ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸு. அது மெயின் சப்ஜெக்டில் கூட சில பேர் வந்து எனக்கு அகடமிக்காக வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. N number of vocational courses, அந்த ப்ரௌச்சரை பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸை பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பியூட்டிஷியன் கோர்ஸ் இருக்குது, வெப் டிசைனிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வொகேஷனல் கோர்ஸில் ஆடாக இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த என்ஐஓஎஸ் வழியாக போகிறதுனால ஏதாவது இயலாமை இருக்கான்னா இல்லை, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த உயர்கல்வியையும் அவங்க படிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போது 10th பாஸ் பண்ணவங்க டைரெக்டாக 12th போகலாம். 12th வந்து எந்த சப்ஜெக்ட் வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். ஒன்று, அதாவது மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் தான், எல்லாமே அதே மாதிரி தான். அப்போது 11th படிக்கணுமா கேள்வி வரும். அப்போ 11th இல்லைன்னா உயர்கல்வி அடிபடுமேன்னு கேட்பீங்க. அங்கே நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, 11th அண்ட் 12th கம்பைன் பண்ணி ரெண்டையும் ஒன்று ஆக்கியிருக்காங்க என்ஐஓஎஸில். அதாவது 11th ஃபுல்லாக அந்த சிலபஸை படித்து ஒரு டியூட்டோரியல் அசைன்மெண்ட் எழுதி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடணும். அப்போ 11th முடித்ததா மார்க்குகள், மதிப்பெண்கள் தரப்படும். அப்புறம் 12th டைரெக்டாக கவர்மெண்ட் எக்ஸாம் போயிடலாம்.
ஆக 11th அண்ட் 12th ரெகுலராக ஸ்கூலில் படித்த எலிஜிபிலிட்டி இதுக்கு உண்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ டைரெக்டாக 10th எழுதணும், இப்போ 8th பாஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு சிஸ்டத்தில், ஸ்டேட் போர்ட் சிஸ்டத்துலேயோ அல்ல ஏதோ ஒன்றில் அவங்க 8th பாஸ் பண்ணிருக்காங்க, டைரெக்டாக 10th எழுதலாம். 9th ஏதோ டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ஒரு ஏழாம் அவங்க 10th எழுதலாம். அடுத்தது எதுவுமே படிக்கலை டைரெக்டாக 10th போகணும்னு சொன்னால் அவங்க 6 to 14 இயர்ஸ் ஏஜ் வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ஓபி ஓப்பன் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு சி அதாவது 3rd ஸ்டாண்டர்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் என்ஐ வயசில், அதே மாதிரி 5th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட் என்ஐ வயசில், அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு சர்டிஃபிகேட், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 10th எழுதிக்கலாம். அது 10th சிஸ்டத்துக்குள்ளேயே இது வந்துடும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு சிஸ்டம், அதாவது ஸ்கூலுக்கு போக முடியல அல்லது ஒரு மற்ற வேலைகளை பார்த்துட்டு படிக்கணும், உடல்நல குறைவு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், மியூசிக் எக்ஸ்பர்ட், டான்ஸ் எக்ஸ்பர்ட், இவங்களுக்கான வழிமுறைகள், அல்லது ரெகுலர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான விஷயங்கள் என்ன அர்த்தம்னா, அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியல, கொஞ்சம் லிபரலாக படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்டாக எழுதணும், சேர்த்து எழுத முடியல, ஆல் டுகெதர் எழுதணும், அதாவது ஆன் டிமாண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டாக இப்போ 12th பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் எடுத்திருப்பாங்க, மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் எடுத்துட்டால் அவங்க இன்ஜினியரிங் பேஸ் தான் போக முடியும் இல்லையா, திடீர்னு மெடிசன் ஆசை வரும். அப்போ என்னென்னா பயாலஜி மட்டும் தனியாக எடுத்து எழுதி அவங்க நீட் எழுதுறது கூட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் படி இன்னைய டேட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதை அப்பப்போ நம்ம பார்த்துக்கணும். என்ஐஓஎஸில் ஒரு வெப்சைட் இருக்குது, அதை பார்த்துக்கணும். என்ஐஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் வந்து நம்ம பீச்சில் ஃபர்ஸ்ட் லைன் பீச்சில் அந்த வெல்லிங்டன் ஸ்கூலுக்குள்ளே இருக்குது, அங்கே வந்து ஒரு ரீஜனல் டைரக்டர் இருப்பாங்க, அந்த வழிமுறைகளை அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு என்ஐஓஎஸோட ஒரு சென்டரை அதாவது ஒரு மையத்தை அந்த ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ்லேருந்து என்ஐஓஎஸோட ஆஃபீஸ்லேருந்து நம்ம செல்வம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய செல்வம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாங்கியிருக்காங்க என்பது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. அதாவது இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கணும். எப்படி அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கல்வியை தராங்களோ, சிறப்பான ஒரு ஆங்கில வழி கல்வியையும் நல்ல ஒரு தமிழையும், அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொபாட்டிக்ஸ் வச்சுருக்காங்க, ஜாப்பனீஸ் டீச்சரை போட்டு அந்த எஜுகேஷனை கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் லேபை செட் பண்ணியிருக்கிறாங்க, அருமையான லேப் வச்சுருக்காங்க, பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக படிக்கிறாங்க, நல்ல ரிசல்ட் தராங்க. இப்போது அடிஷ்னல் ஃபீச்சராக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக என்ஐஓஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு நீங்கள்லாம் வந்து ஒத்துழைச்சி யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வந்து இதை சர்வீஸ் அக்வயர் பண்ணணும்னு சொல்லி செல்வம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.